இப்போ ஒரு மனிதன் நண்பன் என்று கருதி கொண்டிருக்கும் போது அவனில் வணைந்த உணர்வும் நாம் ஏற்றுக்கொண்ட உணர்வும் இவை ரெண்டும் கலந்து ஊர் வினையாக பதிவாகும் போது அந்த நண்பனுக்கு மீண்டும் எண்ணும் போது அவனை அணுகி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று எண்ணுகின்றோம். ஆனால் அந்த நண்பன்பான் நாம் ஒன்று ஒருக்கணிந்த நிலைகள் கொண்டு பற்றுடன் நாம் பதிவு செய்த இந்த உணர்வுகள் அந்த நண்பன் ஒரு தவறு செய்திருப்பான் என்றால் அந்த நண்பனை பற்றி ஒருவன் அவனுக்கு எதிர்நிலையான தவறுகளை செய்திருப்பான். அவன் எனக்கு இப்படி துரோகம் செய்தான் என்று சொன்னாலும் அவன் துரோகி அல்ல, எனக்கு நல்லவனாக தான் இருக்கின்றான், அவன் நல்லவனே என்று இந்த உணர்வின் தன்மை அது வினைக்கு நாயகனாக அவனின் உணர்வுகள் நமக்குள் பதிவு செய்து இவ்வாறு இயக்கும். பின் அவனின் சொல்லை நமக்குள் ஏற்றுக்கொள்ளார். அவனின்றி பேசிய உணர்வுகள் நமக்குள் பதிவான பின் அவன் ஏற்றுக்கொள்ளாத உணர்வு அவனை நினைக்கும் போதெல்லாம் அவனை குற்றவாளி என்று பேசினான் என்று இந்த உணர்வுகள் நமக்குள் பதிவாகும். பின் அவன் சொன்னதை எண்ணிய இந்த உணர்வுகள் இவன் நாம் நண்பனாக இருப்பினும் சில சந்தர்ப்பங்களில் ஏதோ நாம் சொன்னதை அவனுடைய சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவன் நாம் சொன்னதை செய்யவில்லை என்றால் இன்னொருத்தன் வேண்டாதன் கூறினான் அல்லவா, இந்த உணர்வு நம் ஆன்மாவில் இங்கே கலந்திருக்கும். ஊவினையாக விட்டானாலும் நம் ஆன்மாவில் இது கலந்திருக்கும். அப்ப இது ரெண்டையும் கலந்து சுவாசிக்கும் போது அவன் கடுமையான நிலைகள் குற்றம் கூறிய உணர்வு கலந்தபின் அவன் குற்றவாளி என்ற கடும் உணர்வுக்கு வந்து விடுகின்றது. ஆனால் அந்த மாதிரி வந்துவிட்டால் அது சிறிதளவு அவனுடைய எதிர்ப்பு நிலைகளை இவனுக்குள் பதிவாகிவிட்டதென்றால் மும்முனையாக அது இயங்க தொடங்கி விடுகின்றது. வாளுக்குள் பாதாமியை போட்டால் சுவையாக தான் இருக்கின்றது, அதில் சிறிது அளவு காரத்தை இணைத்துவிட்டால் அந்த காரத்தின் சுவையை தனித்து பிரித்தே காட்டுகின்றது. ஒருவன் தவறு செய்யும் உணர்வுகள் அவன் நண்பன் என்று இருந்தாலும் அந்த நண்பனில் குறை கூறிய உணர்வுகள் நாம் நண்பருடைய பற்று கொண்டு இந்த உணர்வுடன் நினைத்த உணர்வுகள் மும்மணியான உணர்வான ஒரு மாற்று வைத்தாக நமக்கு ஊழனையாக பதிவாகின்றது. பதிவான உணர்வுகள் அந்த நண்பன் வெளியிட்ட உணர்வலைகளும் சூரியன் காந்த சக்தி அங்கு கவர்ந்து வைத்திருக்கின்றது. இவருடன் நட்பு கொண்ட உணர்வும் இங்கே பதிவாகி இருக்கின்றது. ஆனால் நட்பு நிலை ஓங்கியிருப்பினும் இவன் அவனுடைய சந்தர்ப்பத்திற்கு வெறுப்பு உணர்வுகள் அங்கு ஏற்பட்டிருந்தான், அதை சொல்லி இவனை நினைத்து நாம் கேட்டிருந்தான் இதுவும் பன்னெண்டு நிலைகள் நமக்குள் வந்து விடுகின்றன.